அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜீஸ் கிச்சனில் பேபி பொட்டேட்டோஸை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே தான் மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் நல்ல காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நான் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இது வந்து அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு, சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தேன். இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெருசு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் விடுங்க. நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் சுடுதண்ணியை நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா இதில் வந்து உருளைக்கிழங்குகளை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தோல் உரித்து எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக 1 துண்டு அளவுக்கு பட்டை, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் வந்து கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது எல்லாத்தையுமே வந்து நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு. ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணி 4 நிமிஷத்துக்கு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துட்டு இருக்கேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் இந்த ஃப்ரைக்கு. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கேஸ்டைன் பேன் எடுத்திருக்கேன். அடிக்கனமான பாத்திரம் எடுத்தோம் அப்படின்னா வறுவல் நல்லா வரும். இதில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். நான் வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். அதாவது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து முழு தனியாவாக வறுத்து அரைக்க கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா நம்ம மசாலா வறுத்து அரைப்போம் இல்லையா, அந்த டைம்லேயே அரைச்சிக்கலாம். இதை வந்து எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். ஒரு நல்ல கலர் கிடைக்கும் நம்ம ஃப்ரைக்கு. இது 1 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் வேக வச்சுருக்கேன்ல அந்த பொட்டேட்டோஸை இதில் ஆட் பண்ண போகிறேன். சின்ன சின்ன உருளைக்கிழங்குகளுக்கு தோல் உரித்ததுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விடலாம். இது வந்து நல்ல ஒரு வறுவல். இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதை வறுத்து விட்டதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஹிஞ்சு, அதாவது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்ததான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வேக வைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ண கிடையாது. நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது வந்து மினிமம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வறுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, அடி பிடிக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணால் நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல மணமாக இருக்கும். இதை வந்து இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 7-8 நிமிஷம் இந்த மசாலாவோடு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 1-8 நிமிஷம் நான் வறுத்துருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிம்பிளான பேபி பொட்டேட்டோ வறுவலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எளிய சமையல்களின் தொகுப்பு உங்கள் விஜீஸ் கிச்சன். அனைவருக்கும் நன்றி.